Good morning, students. Welcome to Kalabari Academy. Biological classification session 14. நம்ம நாலு kingdom plus virus பார்த்தோம். இப்போ viroids பத்தி பார்க்கலாம். What is viroid? அத பத்தி பார்க்கலாம். 1971ல டைனர்ங்கற சயின்டிஸ்ட் என்ன பார்த்தாருன்னு சொல்லி சொன்னா, இன்னொரு infectious agent, வியாதியை உருவாக்கக்கூடிய இன்னொரு மேட்டரை பார்த்தாரு. அது smaller than virus. வைரஸை விட சைஸில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லை, ஃபவுண்ட் டு பி எ ஃப்ரீ ஆர்என்ஏ. ஃப்ரீ ஆர்என்ஏன்னு என்ன, அதில் கேப்சிட் இருக்குன்னு பார்த்தோம் வைரஸில். இல்லை கேப்சிட் இல்லை, எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கோட்டிங் அதில் இல்லை, வெறும் ஆர்என்ஏ மாத்திரம் இருக்கு. இட் லேக் ப்ரோட்டீன் கோட், ஹென்ஸ் தி நேம் விராய்டு. வைரஸுக்கு பதிலாக இது பேர் விராய்னு பேர் வச்சுட்டாங்க. இது எக்ஸ்ட்ரா கேப்சிட் ப்ரோட்டீன் கோட் அதில் இல்லை, வெறும் ஆர்என்ஏவாக மட்டும் இருக்கிறது. தி ஆர்என்ஏ ஆஃப் தி விராய்டு வாஸ் லோ மாலிகுலர் வெயிட். அதனுடைய மாலிகுலர் வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். காஸ்ட் பொட்டட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பொட்டட்டோவில் ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் சொல்லக்கூடிய ஒரு வியாதி அது உருவாக்கியிருக்கு. ஆல்தோ விராய்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், அது ஆர்என்ஏ இருக்குது, தே டு நாட் கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன். வெளியில் அது எந்த ஒரு ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனுக்கும் கோடிங் அது கொடுக்கறது இல்லை, அதுக்கான கோடிங் சிஸ்டம் எதுவுமே அதில் இல்லை. விராய்ட்ஸ் ஆர் தி ஸ்மாலஸ்ட் இன்ஃபெக்சியஸ் பேத்தஜன்ஸ் நோன். இது வரைக்கும் நமக்கு தெரிந்த வியாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய, அது அனிமலாக இருந்தாலும் சரி பிளான்ட்களாக இருந்தாலும் சரி, ஸ்மாலஸ்ட் என்ன திங்ஸு மேட்டர் எதுன்னு, இன்ஃபெக்சியஸ் மேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விராய்ட்ஸ் தான். ஏன்னா அடுத்து விராய்ட்ஸ்க்கு அடுத்து இன்னொரு ஐட்டம் இருக்குது, அது பேர் விருசாய்ட்ஸ். விருசாய்ட்ஸ் ஆர் எசென்சியலி விராய்ட்ஸ், அதுவும் விராய்ட்ஸ் வகையை சேர்ந்தது தான். தேட் ஹவ் பின் என்கேப்சுலேட்டட் பை அ ஹெல்பர் வைரஸ் கோட் ப்ரோட்டீன். என்ன அர்த்தம் சொன்னால், இந்த விராய்ட்ஸுக்கு வெறும் ஆர்என்ஏ இருக்குது, அதுக்கு ப்ரோட்டீன் கோட்டிங் கேப்சோமியர் இல்லை. அதே விராய்டுக்கு இன்னொரு வைரஸ் உடைய, வேறு ஒரு வைரஸ் உடைய, ஹெல்பர் வைரஸ் உடைய என்ன ஒரு புரோட்டீன் கோட் இதை சேர்த்து அணைச்சிருந்தால் அதுக்கு பேர் விருசாய்டு. அது பேர் விருசாய்டு. ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ், அது ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் கொண்டு போகும். ஸோ திஸ் இஸ் கால்டு விருசாய்டு. விருசாய்டுக்கு அடுத்து இன்னொரு ஐட்டம் இருக்குது, அது பேர் ப்ரியான். ப்ரியான்ஸ் ஆர் இன்ஃபெக்சியஸ் ஏஜென்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்டையர்லி ஆஃப் அ புரோட்டீன் மெட்டீரியல் தேட் கேன் ஃபோல்ட் இன் மல்டிபிள். பிரியான்ங்கிறது என்ன, அது வெறும் ப்ரோட்டீன் தான். இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ மாதிரி ரிபோஸ் அதெல்லாம் அதில் சேர்ந்துடலை. ரைபோஸுங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட், என்ன ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். வெறும் ப்ரோட்டீனாக இருந்தால், அதுவும் வியாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை உள்ளதாக இருந்தால், அதற்கு பேர் பிரியான்ஸ். ஆனால் இந்த ப்ரோட்டீன் மெட்டீரியல் ஃபோல்டாகி ஏராளமான மல்டிபிள் ஃபோல்டில் இருக்கும், அப்படி இருக்கிறதுக்கு பேர் ப்ரியான். ப்ரியான் அக்ரிகேட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள் ப்ரோட்டீனே பெரும்பாலும் ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் இந்த ப்ரியான் அக்ரிகேட் என்ன, நிறைய ப்ரியான்களை ஒன்றா சேர்ந்து மடித்து இருக்கிறதுனால என்ன எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். அது என்ன செய்யும், ஒரு செல்லுக்குள்ளே டிஷ்யூக்குள்ளே போனதுக்கு பின்னாடி காசஸ் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் செல் டெத். அந்த செல்லையோ டிஷ்யூ அது கொண்டு காலி பண்ணிடும். எப்படின்னு சொன்னால், எல்லா செல்லும் பயோ மாலிகூல்ஸ், அதாவது மாலிகூல்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு, ஆட்டம்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த ஆட்டம் பாடிக்கு எதிரான ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பாடிக்கு உள்ளே வந்துச்சுன்னா இட் இஸ் டேக்கன் அஸ் ஃபாரின் பாடி, அதை காலி பண்ணும், அல்லது அது இதை காலி பண்ணும். இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கணும், இன்டர்மீடியட்டாக ஒன்றும் கிடையாது. சரியா, திஸ் இஸ் கால்டு பிரியா. ஓகே, இது ஒரு விராய்டுடைய ஸ்ட்ரக்சர். ஏன்னா இதுக்கு ஒரு டிஎன்ஏ மட்டும் ஆர்என்ஏ மட்டும் இதில் இருக்குது, இதுக்கு ஒரு கேப்சுலேஷன் இல்லை, கேப்சுலேஷன் எதுவுமே இல்லை, கேப்சோமியர் இதில் கிடையாது. இது பிரியான்ஸ். பிரியானில் என்ன வெறும் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்காது, வெறும் ப்ரோட்டீன்ஸ் ஃபோல்டாகி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வீல் மீட் அகைன்.